ஹாய் ஹலோ வணக்கம் நடே இது தெரியாம போச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை பத்தி தான் இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸோ போலாம் போகலாம் நமக்கெல்லாம் பெரிய கப்பல் அப்படின்னு சொன்னாலே டைட்டானிக் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதை விட பெரிய பெரிய குரூஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு அந்த லிஸ்ட்ல இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய குரூஸ்ன்னு சொல்லப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த க்ரூஸ் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியை டுவெண்ட்டி செவன்த் ஜான்வரி அணிக்கு மியாமிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல்னா அப்ப இதுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அதானே இப்போ உங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தோம்னா டுவெண்ட்டி டெக்ஸ் இருக்கான் அதாவது இருபது ஃப்ளோர்ஸ் இருக்கு அந்த இருபது டெக்ஸ்லையுமே மாடர்னான ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அண்ட் இது போக இந்த ஷிப்ல ஏழு ஸ்விம்மிங் பூல் ஒரு தியேட்டர் ஃபார்ட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இப்படி எல்லா வசதிகளோடையுமே இந்த அமைஞ்சிருக்கு இந்த க்ரூஸோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அடி நீளமா அண்ட் இதெல்லாம் போக அட் டைம்ல இதுல எயிட் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணலாமா இந்த க்ரூசர் ராயல் கரீபியன் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்காங்க அதே போல இந்த ஷிப்க்கு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயரான மெஸ்ஸி அண்ட் இன்டர்மியாமி குரூப் இவங்க ரெண்டு பேரால தான் இந்த ஐகான் ஆஃப் தி சீஸ் அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கா எல்லாம் ஓகே டிக்கெட் பிரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ்ல இருந்து லெவன் லேக்ஸ் வரைக்கும் டிக்கெட் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கா ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த க்ரூஸ்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க